போகிறது முடக்கத்தான் கீரை தோசை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் 200 கிராம் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டு ஒரு 3 hours ஊற வச்சுருக்கேன். இதுதான் முடக்கத்தான் கீரை பாருங்கள். இதுதான் முடக்கத்தான் கீரை. இது வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த தோசை எதுக்காக செய்கிறோம்னா, கை கால் வலி, மூட்டு வலி பெரியவங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த கொரோனா டைமில் எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறனால அவங்களுக்குமே சில பேருக்கு வந்து மூட்டு வலி வருது. இந்த மாதிரி டைமில் வந்து ஒரு 15 days ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி முடக்கத்தான் கீரை தோசை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ முடக்கத்தான் கீரை தோசை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் இதுக்கு மிளகு நான் 1 டேபிள் ஸ்பூன் அதை வச்சுருக்கேன். இது வந்து நம்ம காரத்துக்கு தான் எடுக்கிறோம். சின்ன பசங்க கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. முடக்கத்தான் தோசை செய்யறதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசி அரைக்கணும்ல. இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இது காரத்துக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். சின்ன பசங்களுக்கு பண்ணி தரதா இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அளவு உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இதில் இந்த கீரையை ஆட் பண்ணிக்குவோம். அடுத்தது நம்ம ஊற வச்ச இட்லி அரிசியை இதில் ஆட் பண்ணிக்குவோம். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். தோசைக்கு அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த பதத்தில் அரைக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் தோசை ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்தது நம்ம எப்படி தோசை ஊற்றுறதுன்னு காட்டுறேன். தோசைகள் வச்சுட்டேன். கல் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோமாவ இதில் ஊற்றுவோம். லேசாக இப்படி லைட்டாக அப்படி என்ன பண்ணணும், சுற்றி விடணும். ரொம்ப பிடிச்சிருந்தேன் மாவு வந்து கரண்டியோடு ஊற்றி வந்துடும். இதுக்கு வந்து நல்ல நிறைய ஆட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து தோசை ஊற்றுங்க. அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும். ஏன்னா நம்ம இந்த கீரை பச்சை கீரைனால கொஞ்சம் வெந்து வரணும்ல. நல்லா இந்த தோசையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். நம்ம மாவு ஊற்றுறப்ப இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருந்துச்சு, இந்த க்ரீனிஷ் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் கலரில் வரணும். வர வரைக்கும் இதை வேக விடுங்க. இது பார்த்திங்களா, தோசையோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம தோசையை திருப்பி போட்டுருவோம். ரெண்டு பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், இந்த மாதிரி க்ரீனிஷ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து இட்லி பொடி வந்து தூவி விட்டு சாப்பிடலாம். இப்படியும் சாப்பிடலாம். ஏன்னா இந்த காரம் வந்து பெப்பர் போட்டுக்கனால கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே காரம் வேணும்னா இட்லி பொடி தூவிட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளோட முடக்கத்தான் தோசை ரெடி. நீங்கள் வீட்டில் எங்கள் ரெசிபியை நீங்கள் சாப்பிட்டு மகிழுங்க. தேங்க்யூ.